ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு அயன் கிச்சனில் ஃபிஃப்த் டேக்கான சூப் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன சூப் பார்க்க போகிறோம்னா கொள்ளு சூப் பார்க்க போகிறோம். உடம்பு வெயிட் லாஸ்க்கு ஏற்றது கொள்ளுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் சூப்பு செஞ்சு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். 2 பேருக்குனால 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 தக்காளி வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், பூண்டு வந்து 5 இன்ச் இருக்கிற கல்ல வந்து நசுக்கி வச்சு இடித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொள்ளை வந்து ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு பேனில் போட்டு நல்லா வெடிக்கிற வரையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்க, பொரியுது பாருங்க, அப்படியே வெடிக்குது. நல்லா வெடிக்கட்டும். நல்லா இதுவாயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். எள்ளு நல்லா ஆறிடுச்சு, கொள்ளு ஆறிடுச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கொள்ளு, பவுடர் ஆட்டம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். மெல்ட் ஆகட்டும். இதில் ஆனியனை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க கொள்ளு பவுடர் வந்து போட்டு வதக்கிடலாம். ஒரு இதில் இந்த பச்சை வாசம் போறதுக்காக வதக்கிக்கலாம். வந்து தண்ணி ஊத்திக்கலாம். இன்னைக்கு நான் 2 பேருக்கு செய்யறதுனால 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு கப் ஊத்திக்கலாம். 2 கப் தண்ணி, கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க மிளகு, பூண்டு, சீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆக விடலாம். க்ளோஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். மூடி வச்சு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆக விடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல வாசம் வருது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஆவி வெளில போகாமல் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து அந்த சூப்பில் இறங்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, அப்படியே பார்க்குறதுக்கு ரசம் மாதிரியே இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு. அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொள்ளு. ரசமாவோ, சூப்பாவோ, துவையலாவோ அரைச்சி நம்ம யூஸ் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருமையாக வாசமாக இருக்குது கொள்ளு சூப்பு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விண்டர் சீசனில் வந்து சூப்பு டயட் எடுக்கிறது ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விண்டர் சீசனை நான் சூஸ் பண்ணணுன்னு சொல்லணும்னா ரொம்ப பசிக்காது, அதோடய வந்து குளிர்றதுக்கு குளிருக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த சூப்பு நைட்டில் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.